ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا ربنا. رسول الله صلى الله عليه وسلم சொன்னார்கள், இப்போ கிளம்பி யாருக்கு போருக்கு செல்ல முடியுமோ அவங்க வந்தா போதும். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுடைய ஒட்டகங்கள் எல்லாம் மதீனாவுடைய வேறு பகுதியில் இருக்கிறது, அதை எடுத்து வரட்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம். இப்போ யார் கையில ஆயுதங்களும் ஒட்டகங்களும் வசதிகளும் இருக்கிறதோ அவர்கள் கிளம்பி வந்தால் போதும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்று 310 சஹாபாக்கள், சில வரலாற்றில் 313, சில வரலாற்றில் 314, சில வரலாற்றில் 317, ஆனால் ஆதாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது 310 அல்லது 313. இந்த இடைப்பட்ட சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து கிளம்பி ஷாமுடைய வழியில் பயணித்து பத்ரை அடைய இருக்கிறார்கள். இந்த சஹாபாக்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய வசதி என்ன? ஒரு குதிரை அல்லது ரெண்டு குதிரை. ஒரு குதிரை زبير بن العوام رضي الله عنه அவர்களுடைய குதிரை, இன்னொரு குதிரை மிக்தாத் இப்னு அஸ்வத் رضي الله عنه அவர்களுடைய குதிரை. இந்த ரெண்டு குதிரை 70 ஒட்டகங்கள், ரெண்டு குதிரை 70 ஒட்டகங்கள், சில ஆயுதங்கள். இந்த இந்த படையுடைய எண்ணிக்கை அளவு 310 அல்லது 313 சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து கிளம்புவதற்கு தயாராகிறார்கள். ரமதானுடைய மாதம், ஹிஜ்ரி 2 ஆண்டு 12 நாள், ரமதானுடைய 12 நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து இந்த படையோடு கிளம்புகிறார்கள். மதீனாவில் தொழுகை நடத்துவதற்காக மதீனாவுடைய அமீராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு மக்தூமை ரழியல்லாஹு அன், கண் தெரியாத அந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கிறார்கள். 70 ஒட்டகங்கள், ஒரு ஒட்டகத்திற்கு 3 பேர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் அந்த படையின் தளபதி, படையை வழிநடத்தக்கூடியவர். நான் நபி என்பதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு ஒட்டகத்தை ஒதுக்கி விடுங்கள் என்று கேட்கவில்லை. என்னோடு தோழமை கொள்வதற்கு இரண்டு பேர் வாருங்கள், இரண்டு நபி தோழர்கள் வாருங்கள், அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ லுபாபா ரழியல்லாஹு அன்ஹு. இந்த இரண்டு நபி தோழர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய பயண தோழர்களாக பத்ர் வரை ஆகிறார்கள். ஒரு ஒட்டகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ லுபாபா, இன்னொரு நபி தோழர் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் அந்த ஒட்டகத்தில் மேல் ஏறி கொஞ்ச தூரம் பயணிக்கிறார்கள். மறுபடியும் இறங்கி வரும் பொழுது அந்த இரண்டு நபித்தோர்களும் என்ன சொல்லுவார்கள்? யா ரசூலுல்லாஹ், நீங்கள் இறங்கி விட்டீர்களா, நாங்கள் ஏறுகிறோம் என்று சொல்லுவார்களா? ரசூலுல்லாஹை நடக்க வைத்து அந்த சஹாபாக்கள் மேலே ஏறி வர முடியுமா, அதை அவர்கள் விரும்புவார்களா? அந்த இரண்டு சஹாபாக்களும் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்களே மேலே ஏறி வாருங்கள், நாங்கள் நடந்து வருகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருவரையும் பார்த்து சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், மா அன்துமா பி அக்வா மின்னி. அந்த அரபி மொழியின் விளக்கம் என்னவென்றால், நீங்கள் என்னை விட பலசாலிகள் கிடையாது, வயதில் உங்களை விட நான் மூத்தவன், என்னை விட நீங்கள் பலசாலிகளும் கிடையாது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியில் இருந்து நான் தேவையற்றவரும் கிடையாது. புரியுதா? நீங்கள் என்னை விட பலசாலிகளும் கிடையாது, உங்களுக்கு நீங்கள் நடந்து செல்வதால் கிடைக்கிறது இந்த கூலி, இந்த கூலியிலிருந்து தேவையற்றவரும் நான் கிடையாது, எனக்கு இந்த கூலி வேண்டும், நீங்கள் மேலே ஏறுங்கள், நான் நடந்து வருகிறேன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தன்மையை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து கிளம்புகிறார்கள். 313 சஹாபாக்களோடு, இரண்டு குதிரையோடு, 70 ஒட்டகங்களோடு, சில ஆயுதங்களோடு இப்படியே பயணம் அமைந்து கொண்டு இருக்கிறது. ஷாமிலிருந்து கிளம்பி வருகின்ற அபூ சுஃபியான் மிகவும் நுட்ப அறிவு கொண்டவர், மிக திறமைசாலி. அவரும் மதீனாவை கடந்து செல்லும் பொழுது முஹம்மது ரசூலும் அவர்களுடைய தோழர்களும் எம்மை தாக்க கூடும் என்பதை அறிந்து அவரும் விசாரிக்கிறார். சில மனிதர்களை சந்தித்து கேட்கிறார். மஜித் இப்னு அம்ர் என்ற ஒரு அரபியை சந்திக்கிறார். சந்தித்து கேட்டார் அபூ சுஃபியான், இங்கே யாராவது எங்களை கண்காணிப்பதை, யாராவது இந்த வழியில் வந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? அப்போது அவர் சொன்னார், மஜித், ஆம், இருவர் வந்தார்கள். அதோ அங்கே இருக்கிறதே ஒரு தடாகம், அதற்கு அருகிலே தங்களுடைய வாகனத்தை நிறுத்தி தண்ணீர் எடுத்து சென்றார்கள். யார் அந்த இருவர்? தல்ஹா இப்னு உபைதுல்லா, ஸஈத் இப்னு ஸைத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய அந்த இரண்டு நபி தோழர்கள்.
அபூ சுஃபியான் அங்கே செல்கிறார். அந்த இருவரும் அமர்ந்த இடத்தில் அந்த இருவருடைய வாகனமும் அமர்ந்த இடத்தை நோக்கி செல்கிறார். அங்கே பார்த்தால் கழிவுகள் இருக்கிறது. அதை கொஞ்சம் கையால் கொஞ்சம் கொஞ்சம் நகர்த்தி பார்த்தார். பேரித்த மரத்துடைய அந்த கொட்டைகள் அதில் இருந்தது. அறிந்து கொண்டார் அபூ சுஃபியான், இது மதீனாவில் உள்ள ஒட்டகத்துடைய பேரித்த கொட்டைகள் என்று. சுப்ஹானல்லாஹ், அவருடைய அறிவு அப்படித்தார். உடனடியாக சொன்னார், குறைசிகளுடைய இந்த வியாபார குழுவை தடுப்பதற்காக ரசூலுல்லாஹும் அவர்களுடைய தோழர்களும் திட்டம் திட்டி விட்டார்கள். உடனடியாக இந்த செய்தியை மக்காவில் இருக்கக்கூடிய குறைசிகளுக்கு அனுப்பி அவர்களை அழைத்து எம்முடைய வியாபார குழுவையும் எம்மையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்காக அபு சுஃபியான் பம்தம் இப்னு அம்ரு அல் கைஃபாரி என்று ஒரு தன்னுடைய வியாபார குழுவில் இருந்த ஒருவரை, குதிரையை தன்னுடைய ஒட்டகத்தை வேகமாக ஓட்டக்கூடிய ஒரு அந்த ஒட்டக ஓட்டுநரை அழைக்கிறார்கள். லம்பம் லம்பமை அழைத்து சொல்கிறார்கள், லம்பமே உனக்கு கொஞ்ச நாள் தான் அவகாசம், அதற்குள் எப்படியாவது மக்காவில் சென்று அபு சுஃபியானை, அபு ஜஹலை அல்லது அபு லஹபை அவர்களுக்கு இந்த செய்தியை அறிவித்து அந்த ஒட்டுமொத்த குறைசிகளையும் அழைத்து மதீனாவை நோக்கி வந்துவிடு. எம்மை நாம் பாதுகாக்க வேண்டும், எம்முடைய உயிரை நாம் பாதுகாக்க வேண்டும், எம்முடைய செல்வத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். பந்தம் விரைகிறார் மக்காவை நோக்கி மிக வேகமாக சென்று 2 நாளில் மதீனாவுடைய பாதையில் மக்காவை சென்றடைகிறார். செல்லக்கூடிய வழியில் பந்தம் மக்காவை அடைந்தவுடன் தன்னுடைய ஒட்டகத்துடைய மூக்கை அறுக்கிறார், சப்தமிடுகிறார், தன்னுடைய சட்டையை கிழிக்கிறார். அழைத்து சொன்னார், யா மஅஷர குரைஷ் அத்தீமத் அத்தீமா, ஆபத்து ஆபத்து வந்து விட்டது குறைசிகளே, உங்களுடைய செல்வம் எல்லாம் அபு சுஃபியான் இடத்தில் இருக்கிறது. அபு சுஃபியானையும் அவருடைய வியாபார குழுவையும் முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் தடுக்க பார்க்கிறார்கள். நீங்கள் மட்டும் வரவில்லை என்றால் அவர்கள் அழிந்து விடுவார்கள். அல் கௌஸ் அல் கௌஸ், உதவி உதவி என்று அழைக்கிறார். இதை மக்காவில் உள்ள குறைசிகள் எல்லாம் காஃபிர்கள் எல்லாம் செவிமடுக்கிறார்கள். அப்படியா, முஹம்மதியினுடைய படையை தடுக்க பார்க்கிறார்களா, தடுக்க பார்க்கிறாரா? இப்னு ஹதரமி என்ற ஒரு முன்னால் அனுப்பப்பட்ட ஒரு வாணிப குழுவை அப்போது அவர்கள் தடுத்தார்களே, அது போன்று இந்த வியாபார குழுவை அவர்கள் தடுத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டார்களா? ஒருபோதும் முடியாது, குறைசிகள் உயிரோடு இருக்கும் வரை அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று எல்லா குறைசிகளும் ஒன்று சேருகிறார்கள் அபூ ஜஹலுடைய தலைமையில்.